நூற்றுக்கு தொண்ணூறு வீடுகள் வந்து மரியாதை துளியளவும் கூட கிடையாது மரியாதை எப்போ வருதுன்னா அழைப்பியில் கொடுக்கும்போதே நம்ம மரியாதை போயிடுது முந்தியெல்லாம் வந்து நம்ம சொந்தம் எங்கள் சொந்தம் வந்த முதல்ல வந்தால் வெத்தலாவுக்கு வச்சு முறைப்படி நம்ம வீட்டுக்கு வந்து அன்போடு அழைப்பாங்க நம்மளும் திருமணம்னால் மூணு நாளைக்கு முன்னாடியே போய் இருந்து என்னுடைய திருமணத்துக்காக இருந்திருக்காங்க நடந்தது ஆனால் இப்போ வந்து அலைபேசியிலே கூப்பிட்றாங்க அங்கே க திருமணத்தில் நம்ம போகும்போதும் போதும் கூட பிள்ளை அனுப்பிச்சிடுறாங்க வாஸ்டப்பில் அனுப்பிச்சிடுறாங்க அந்த தலையே அனுப்பிச்சிடுறாங்க திருமணம் இப்போ எப்படின்னா துணியை பார்த்தே முத வாங்குற வார்த்தை வருது அப்படியே நம்ம ரொம்ப சொந்தக்கார ரத்த பந்தனா கூட போய் அவரு உள்ள போ இனிமேல் போகாமல் இருக்கிறது மரியாதை சார் என்னுடைய கருத்து சரிதான் இனிமேல் போகாமல் இருக்கிறது மரியாதை நல்ல மனுஷன் வந்து போக மாட்டான் சார் ஆனால் கூட்டு போய் அசிங்கப்படுத்துதான் ஒன்று பணம் வந்தா தான் அங்கே மரியாதை இல்லாட்டினா தன்னோட தன்மன்தான் அவனாக காத்துக்கிறது ஆளுக்கு போகலாம் அதுக்காக திருமணம் இந்த நிகழ்ச்சியால் இதோட இல்லைன்னு சொல்லலை நம்மள மாதிரி இல்லாத ஆளுக்கு போய் நம்ம ஆட்டோ ஓட்டுநர் நம்ம

பத்தாயிரம் செஞ்சால் அவனுக்கு ஒரு மரியாதை மோதரம் போட்டால் அவனுக்கு ஒரு மரியாதை செயின் போட்டால் அவனுக்கு ஒரு மரியாதை நாயிலையும் கேவலமாக நினைக்கிறாங்க சார் நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும் நீங்கள் சொல்லலாம் வாட்ஸ்அப் இதெல்லாம் போட்டு சொல்லலாம் கூப்பிட்டு போய் நடு ரோட்டில் நிப்பாட்டி அசிங்கப்படுத்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு கூப்பிடாமே இருக்கலாம் நம்ம போன அந்த கல்யாணத்தில் அவங்க கவனிக்க முடியல கூட்டத்தில் பார்க்க முடியல நம்ம வந்தோமா வரலையானே அவனுக்கு தெரியாது நமக்கு அப்படியே போய் உள்ளே நுழையும் போதே எல்லாருமே வந்து அத்தை வந்துட்டிங்களா சித்தி வந்துட்டீங்களா அக்கா நீங்கள் வந்துட்டீங்களா உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்படின்னு நம்ம உறவுகள் வந்து சூழும்போதே நமக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது அடுத்தது விழா யார் வீட்டில் விழாவோ அந்த விழா வாங்க வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்ருந்தேன் அந்த ஒரு குரல் இருக்க பாருங்க அதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் அடுத்தது வந்த உடனே என்ன பண்ணுவாங்க வாங்க முதல்ல போய் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு வாங்க அடுத்தது அத்தை வந்திருக்காங்க அழிச்சிட்டு போய் சாப்பாடு கொடுமா நாங்கள் ஸ்டேஜில் இருக்கேன் கொஞ்சம் பாருங்க பாருங்கன்ட்டு திருப்பி நம்ம முடிச்சுட்டு வருவோம் வந்தவுடனே சாப்பிட்டீங்களா அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம கையை பிடிச்சி இப்படி வாசனை பார்ப்பாங்க சாப்பிட்டுருக்கோமானு சாப்பிட்டீங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டு விழாவில் வந்து சாப்பிட்டாங்க அடுத்தது நம்ம கிளம்பும் போது தாம்பளம் பார்ப்பாங்க போய் வாங்கிட்டு அனுப்பு நீங்க மட்டும் போகும்போது அந்த வரவேற்பு சரிதான் நீங்க போகும்போது வேற இன்னொரு இன்னொரு விருந்தினர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விருந்தினர்ல வந்து வரவங்க ரொம்ப வசதியானவங்களோ பிரபலமானவங்களோ இருந்தா யாருக்கு அதில் முதன்மை கொடுக்குறாங்க பிரச்சனை குடும்ப விழாவை பொறுத்த அளவுக்கு அங்கே உறவுகளுக்கு தான் மரியாதை சார் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கோ சம் வேர் வெளியில் வேறு விசேஷங்களுக்கு போகும்போது வேணால் உங்கள் ட்ரெஸ் கோடை பார்க்கலாம் ஜுவல்ஸை பார்க்கலாம் உங்களோட வசதி வாய்ப்பை பார்க்கலாம் காரில் வந்து இறங்குறீங்களான்னு பார்க்கலாம் பிகாஸ் அவங்களுக்கு நம்மளை பற்றி நம்ம வளர்ந்த விதமோ வாழ்ந்த விதமோ தெரியாது ஆனால் உறவுகளுக்கெல்லாம் தெரியும் எல்லார பற்றியும் தெரியும் அங்கே பணத்துக்கெல்லாம் கிடையாது சார் பாசத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க பத்து வயசு முந்தை அம்மா இருந்துட்டாங்க என்ன வளர்த்தது எல்லாமே என்னோட பெரியமா பெரியப்பாக தான் ஆனால் அப்பா இருக்காங்க அப்பா நல்லா இருக்காங்க ரொம்பலாம் இளமில்ல அப்போ ரெண்டாவது மேரேஜ் பண்ணி நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் ஒரு பொண்ணு தான் இப்போ அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்துருக்கு பிறந்து பிறந்து மேரேஜ் கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் நான் பொண்ணு எங்கள் அண்ணா இருக்கும் அக்கா இறந்துட்டாங்க ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அவங்க சொன்ன விதம் வந்து ஃபோனில் மேரேஜ்மான்ட்டு ஆனால் எனக்கு நிச்சயதார்த்தத்துக்கும் சொல்லலை மேரேஜுக்கும் சொல்லலை ஆனால் எனக்கு கூட இருந்த என்னோடய பெருமா பசங்க எல்லாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம தான் ஒன்றா இருக்கணும் பரவாயில்ல அப்பா தானே அவா நம்ம போகலாம் சொல்லி நெட்னு போனாங்க நான் போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை நான் வந்து ச சிங்கள நானும் பையன் மட்டும்தான் ஆனால் எனக்கு எனக்கு அண்ணன் தம்பிங்க எல்லாம் பிடிக்கனால பெருமை பசங்க சரி நான் போனேன் போன பிறகு அவங்க சொன்னாங்க பாருங்கள் சாப்பாடு விஷயம் மரியாதைன்ட்டு அந்த கல்யாணத்தில் நான் போய் நிற்கிறேன் எங்கள் அப்பா என்ன என்னோடய அப்பா தான் ஏன்னா அவர் தான் பெற்றார் ஆனால் ஒரு வார்த்தை கூட எங்கள் அப்பா வாமா என்னம்மான்னு ஒரு வார்த்தை கேட்கல எங்கள் சித்தி நான் போவேன் வருவேன் அப்போல்லாம் அங்கே தங்கச்சி சின்ன சின்ன பிள்ளைங்க கூப்பிடலன்னு சரி சாப்பாடு சாப்பிட்லாமான்ட்டு எங்கள் அண்ணன்னை வழிகட்டமாக இட்னு போனான் இட்டுமே நான் உக்காந்துருக்கேன் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் பார்த்திங்களா சித்தி அவங்களோட பசங்கள் தங்கச்சி பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க நான் வந்து ஒரு வாய் தான் சாப்பாடு வாயில் வச்சேன் என்னால் மிழுங்க முடியல அந்த சாப்பிட் நான் மிழுங்காமல் நான் போய் சிங்க கை கழுவிட்டு துப்பிட்டு வந்தேன் நான் சாப்பிடல ஆனால் எங்கள் அப்பா சாப்பிட்டேன்னு கேட்கல நான் கௌரவமாக மொய் வச்சேன் வச்சு நான் வந்துட்டேன் இப்போ இந்த நிலைமையில என் தங்கச்சி குழந்த பிறந்திருக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன் நான் ஹோம் நர்ஸு நைட்டில் பேஷண்ட்டை பார்த்துப்பேன் பகல் வீட்டு வேலைக்கு போவேன் இந்த மாதிரி எனக்கு எங்கே கிடைக்கிது எல்லா ஃபஸ்ட்டும் பண்ணுவேன் எங்கள் பெரியமா பெரிய மார்க்கெட்டில் கடை வச்சிருக்காங்க நான் மார்க்கெட்டில் கடைப்பேன் கல்யாணத்துக்கெல்லாம் என்னை கூப்பிடவே மாட்டாங்க நானாக கேட்பேன் இன்னும் வீட்டில் கல்யாணம்மான்னு கேட்பேன் திடீர்னு நான் வீட்டுக்கு போவேன் அம்மா யாருக்குமா கல்யாணம் வந்தால் அவங்களுக்கு கல்யாணமா எம்மா என்கிட்ட சொல்லவே இல்லைம்மா ஆனால் என் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லுவாங்க எங்கள் பெரியம்மா பசங்க நான் மூணு நாங்கள் நாலு பேர் ஒன்றா வளர்ந்தவங்க ஆனால் அவங்க எல்லாேருக்கும் பத்திரிக்கை வச்சுருப்பாங்க எல்லாமே ஆனால் எனக்கு யாரும் சொல்லி சொல்ல மாட்டாங்க நான் திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகும்போது எங்கம்மா கிளம்புறீங்க இது கல்யாணம்மா மாமி பொண்ணு கல்யாணம்மா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு நான் அது வந்து போராடி பத்து வருஷம் கழிச்சு நான் இப்போ வந்து இப்போ என்ன கூப்பிட்றாங்க சார் கல்யாணத்துக்கு நீ வாமான்னு கூப்பிட்றாங்க இப்போ எங்கள் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்றாங்க எல்லாமே செய்கிறாங்க காரணம் மெயின் ரீசன் ரீசன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மா அம் அப்பா என்னோடய அம்மா இருந்திருக்கணும் எனக்கு அது இல்லை ஆனால் அப்பா அம்மா இருந்திருந்தால் என்னை எல்லாம் மதிச்சிருப்பாங்க ரெண்டாவது ஹஸ்பண்ட்டு ஒருத்தங்க இல்லை அப்படி இருந்திருந்தாலும் ஒரு பக்கம் மதிச்சிருப்பாங்க மூணாவது வந்து பணம் பணம் நம்ம நகை நட்டு என்ன பண்ணுறதுக்கு இன்னும் இருக்குது சொந்த பொண்ணு பழகுறாங்க இந்த பொண்ணு நல்லாயிருக்கா ஜெனியை கூப்பிடுங்க நான் கஷ்டப்படுத்து யாருக்குமே தெரியல அதனால் நான் இப்போ நல்லா இருக்கிறது மட்டும் கூப்பிட்றாங்க ரெஸ்பெக்ட்ன்றது நம்மளுக்கு எப்படி கிடைக்குன்னா நம்ம அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்தா அவங்க அந்த ரெஸ்பெக்ட் ஆஃப்கோர்ஸ் கொடுக்க போறாங்க இப்போ நான் வந்துட்டு அவங்க ஏன் வீட்டுக்கு வரும்போது அந்த ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்கலன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க தான் இப்போ அவங்க அவங்களை வீடு தேடி வந்து பத்திரிக்கை கண்டிப்பா வைப்பாங்க எப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா பத்திரிக்கை வைப்பாங்க அப்படி பத்திரிக்கை வைக்கிறாங்க நீங்க அவங்க ஃபங்க்ஷன் போறீங்க அவங்க கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் அவங்கவுங்க எதிரியாக இருந்தால் கூட அவங்கவுங்க வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல யாராக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க யோசிக்கவே மாட்டாங்க உங்களுக்கு அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட்ன்றது நம்ம அவங்கக்கிட்ட எப்படி இருக்கிறோன்றது பொறுத்து தான் இருக்குது நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம்னா யாராக இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க